அண்மை செய்தி, சென்னை தலைமைச் செயலகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் மணிகண்டன் நம்முடன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சஞ்சனா. தொடர்ந்து இந்த கொரோனா நோய் தொற்று அதிக அளவில் நாடு முழுவதும் பரவி வரும் சூழ்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு தமிழகத்தில் அமலில் இருக்கிறது. தொடர்ந்து முழு ஊரடங்கு 7 நாட்களாக தமிழகத்தில் அமலில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது குறித்தான அடுத்த கட்ட தடுப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை குறித்து தலைமைச் செயலகத்தில் முதல்வர் தலைமையில் முக்கிய ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முக்கிய ஆலோசனையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் மக்கள் மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும், அதே போல தலைமைச் செயலாளர் இறையன்பு, அதே போல முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் ஒரு புறமும், ஊரடங்கு எவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வாறு அது தற்போது அமலில் இருக்கிறது, கட்டுப்பாடுகளின் மூலம் அந்த நோய் தொற்றானது எந்த அளவில் குறைந்திருக்கிறது, இது குறித்தான கருத்துக்கள் பரிமாறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல இந்த ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்க இருப்பதாக சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த மா சுப்பிரமணியம் தெரிவித்திருந்தார். அதனை போலவே அந்த ரெம்டெசிவிர் மருந்து விற்பனையை நேரடியாக தேவைப்படும் மருத்துவமனைகளுக்கே விற்பனை செய்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதற்கான அறிவிப்பு இன்று இந்த ஆலோசனை வாய்ப்பு இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதே போல முன்கள பணியாளர்களாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு அளிக்கப்படும் உதவித்தொகைகள், அது போன்ற விஷயங்கள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்திய அளவில் 2ம் அளவிலான அதிக நோய் தொற்றுடைய மாவட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இந்த நிலையில் அதிக அடுத்தடுத்த நிலையில் இன்னும் 7 நாட்கள் அறிவித்த முழு ஊரடங்கு இருக்கிறது. இந்த 7 நாட்கள் கட்டுப்பாடுகளை எப்படி தீவிரப்படுத்தி நோய் தொற்றை கட்டுப்படுத்தலாம், நோய் தொற்று பரவாமல் இருக்க என்னென்ன வழி செய்யலாம், ஆக்சிஜன் படுக்கைகள் பற்றாக்குறையாக இருக்கிறது, ஐசியு படுக்கைகள் பற்றாக்குறையாக இருக்கிறது, இதையெல்லாம் எப்படி அதிகரிப்பது, அதே போல CCC கோவிட் கேர் சென்டர் பெட் எனப்படக்கூடிய சாதாரண படுக்கை வசதி, நோய் தொற்று உடையவர்கள் நார்மலாக இயங்கக்கூடியவர்களுக்கு அந்த நோய் தொற்று படுக்கை வசதிகளை எப்படி ஏற்படுத்தி தருவது குறித்தான பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதெல்லாம் குறித்து முதல்வர் சுகாதாரத்துறை அமைச்சரிடமிருந்து, அதாவது மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனிடமிருந்து கேட்டு பெற்று அதற்கு அடுத்தபடியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதை அறிவிப்பாக வெளியிடுவார். சஞ்சனா மணிகண்டன், உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.